வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் டாபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் மிஸ்டர் மீட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டோ பட்ரோனா. ஓகே காய், இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறையா எஸ்கேப் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம போலீஸ் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், ஏன்னா அதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான எஸ்கேப்பு. ஸோ இன்றைக்கி நம்ம போலீஸ் எஸ்கேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த எஸ்கேப்லாம் பார்த்துக்கலாம். இந்த மிஸ்டர் மீட்டிருக்கானா, இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. இவன் நிறைய பேரை போட்டு தள்ளி அவங்கள கறியாக மாற்றி விற்றுக்கிட்டு இருக்கான். அதை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி போலீஸில் இவனை பிடிச்சி கொடுக்கணும். அப்படியே பார்க்குறலாம், மறக்காமல் வந்து இப்போவே லைக் பண்ணி விட்ருங்க. அப்படி லைக் பண்ணலன்னு வச்சிங்களேன், இந்த மிஸ்டர் மீட்டர் மூக்கு இருக்குல்ல, அதே மாதிரியே உங்கள் மூக்கம் பெருசாகிடும், பார்த்துங்க சொல்லிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த விண்டோ வழியாக தான் போகிறோம், ஏன்னா இந்த சீடு க்ரீன் கீ இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஐயோ, கிளாஸ் வேறு வயிற்றுல குத்துதுங்க. டே பார்த்து போடா, என்னங்க இதே பச்சை பச்சையாக இருக்கே, என்ன கருமனே தெரியலையா? இங்கே பாருங்களேன், கறி துண்டாக கிடக்குதே. ஆ, க்ரீன் கீ, இதுக்கு தான் கஷ்டப்பட்டு நம்ம கிளாஸ் உள்ளனா பூந்து வந்தோம். ஓகே, இப்போ சவுண்டு கேட்டி அவன் இங்கே தாங்க வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம டக்குன்னு எப்படியாச்சும் வெளியில் ஓடணுங்க. ஐயோ, என்னங்க மியூசிக் கேட்குதே, பார்த்துட்டானா? எங்கே இருக்கான்னு தெரியல, எங்கேயோ பக்கத்தில் தாங்க இருக்கான், மியூசிக் கேட்குதுங்க. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம், ஏன்னா கையில் வந்து ஒரு கறி துண்டு வச்சுருப்பான், அதை எடுத்து மண்டலையே போட்டுருவோம். ஐயோ வந்துட்டாங்க, டேடா இருறா இருறா இருறா, ஆடா பாவி, ஜஸ்டி மிஸ்ஸு. எங்கேங்க போகிறான், ஒரு வேளை சுற்றி வந்து அடிப்பானோ? இவனை ஈஸியாக ஏமாத்திடலாம் போலையா? ஓகே, இப்போ நம்ம வெளியில் போயிட்டு டக்குன்னு ஓப்பன், இங்கே ஒரு டோர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். இந்த சைடு தான் நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குது. டாபி குட்டீஸ், அப்படியே மறக்காமல் வந்து இப்போவே லைக் பண்ணி விட்ருங்க. அப்படி லைக் பண்ணலன்னா மூக்கு மாதிரி உங்கள் மூக்கை பெருசாகிடும் சொல்லிட்டேன், பார்த்துங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம். இப்போ நம்ம மேலே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போங்க. என்னங்க மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கே, ஆ ஸ்டாப் ஆகிடுச்சு, அவன் வெளியில் தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஓடி போயிட்டு மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். டே மேலே வந்துடுறா மீட்டு, கொஞ்ச நேரம் டைம் குடுறா. இவன் வேற, இவன்கிட்ட நம்ம மாட்டோம்னு வச்சிங்களேன், அவ்வளோதாங்க, நம்மளையும் அறுத்து கறியாக மாற்றி தின்றுவாங்க. ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இவன். என்னடா எதுவுமே இல்லை, ஆ இங்கே ஏதோ இருக்குது, சீக்கிரம் ட்ராயர் கீ கிடச்சிருச்சிங்க, அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம வந்து வந்து எடுத்துக்கலாம். மேலே நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து எடுத்துப்போம். ஐயோ பார்த்துட்டான், டேடா குதிரா குதிரா, நல்ல வேலை இந்த சைடு வந்து ஒரு வழி வச்சுருக்கானுவோம், இல்லைனா அவன்கிட்ட கண்டிப்பாக நம்ம மாட்டிடுவோம். கையில் வேற லெக் பீஸ் வச்சுருக்காங்க, யாரையோ போட்டு தள்ளி அவன்ற காலை மட்டும் கழட்டி தனியாக வச்சுருக்கான். ஏ பிளேயர்ஸு, ஏங்க இதை எடுத்து நம்ம எப்படியாச்சும் மாடிக்கு போகணுங்க, அதுக்கு முன்னாடி அந்த மாடு வந்து கீழே வச்சுட்டு வரணும். டே கீழே வாடா மீட்டு. எங்கெங்க இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியலையா? சரி நம்ம பொறுமையாக போவோம், திடீர்னு வந்துட போகிறோம். சார் மீட்டு சார், தெரியாமல் உங்கள் கடைக்கு வந்துட்டேன் சார், மன்னிச்சு விட்டுருங்க சார். கடைக்கு கறி வாங்கலான்னு வந்தால் நம்மளே பிடிச்சி வச்சு இவனை அடிக்கிறான் பார்த்தீங்களா? சரி ஓகே, இதை கழட்டி விட்டு நம்ம அப்படியே மேலே ஏறிடுவோம். அது மேலே வந்து அவனால் வர முடியாதுங்க, ஏன்னா அவன் வயிறு வந்து மாட்டிக்கும், அவ்வளோ பெரிய வயிறு அவனுக்கு. சரி இதை தூக்கி போட்டு கீழே அதுக்கு வேலை இருக்குது, நம்ம இது உள்ளே போயிடுவோம். என்னங்க எங்கே சவுண்டு கேட்குதே, டே பார்த்துட்டாங்க. ஐயோ நல்ல வேலை, கீழே போயிருந்தால் இந்நேரம் மாட்டியிருப்போம், இப்போ இங்கே தான் வருவோம் பாருங்களேன். டே மீட்டே எங்கடா இருக்க, இவனுக்கு கொஞ்சம் மோப்ப சக்தி அதிகம்னு நினைக்கிறேன். ஆ வந்துட்டாங்க, பெரிய ஹண்ட் அட்டாக்கரு, எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? டே ஏன்டா கத்துறா, முடிஞ்சால் மேலே வா, மேலே கண்டிப்பாக அவனால் வர முடியாதுங்க, ஏன்னா மண்டை மட்டும்தான் மேலே வரும், வயிறு வந்து அப்படியே மாட்டிக்கும், எவ்வளோ பெரிய வயிறு. நம்ம ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு சீக்கிரம் ட்ராயர் கீ பார்த்தோமே, ஐயோ இங்கே தாங்க போயிட்டுருக்கோம், நல்ல வேலை. ஓகே அந்த கீயை போயிட்டு நம்ம எடுத்து வருவோம், சீக்கிரம் போ சீக்கிரம் போ, ஓடு ஓடு ஓடு. டாபி குட்டீஸ், மறக்காமல் வந்து ஒரே ஒரு லைக் தானே, டக்குன்னு தட்டி விட்ருங்க, அப்போ தான் நம்மளால் டே ஒன்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். பார்த்துங்க, கிடச்சிருச்சிங்க கி, இதை எடுத்து நம்ம போயிட்டு கேமரா எடுக்கணுங்க, கேமரா எடுத்து அவன் பண்ணுறதுனா நம்ம ஃபோட்டோ எடுத்து போலீஸில் அவனை பிடிச்சி கொடுக்கணும். ஏறா ஏறா சீக்கிரம் ஏறா. இப்போ நம்ம அப்படியே ஓடிட்டு கேமரா எடுத்து வந்துடுவோம். என்னங்க அவன் போய் அரை மணி நேரம் ஆகுது, இன்னும் மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கே. டே மியூசிக் ஆஃப் பண்ணுங்கடா, ஏன்டா இல்லாத வேலை பார்க்குறீங்க? ஏங்க அவனே போயிட்டான், இன்னும் மியூசிக்கை போட்டு நம்மளை சாவடிக்கிறானோ பார்த்தீங்களா? ஓப்பன், ஆ கேமரா கிடச்சிருச்சு. யாரா இதே, ஒரு வேளை இதான் குட்டி மிஸ்டர் மீட்டாக இருக்குமோ? இந்த கேமராவை தூக்கி நம்ம கீழே போட்டுருவோம், உடஞ்சிட போகுது பார்த்து. டே மியூசிக் ஆஃப் பண்ணுங்கடா, ஏங்க சாவடிக்கிறானுங்க, மியூசிக்னா ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கானுவோம், நம்ம இங்கேருந்து அப்படியே அங்கே தாவிடுவோம், பார்த்து தாவுப்பா, கீழே விழுந்து கை கால் உடஞ்சிட போகுது. ஓகே இங்கே வந்துட்டோம், திடீர்னு வந்துட போகிறோம் எங்கேயாச்சும், அவனால் மேலே ஏற முடியாது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு பார்த்துப்போம். இது உள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களாடா? ஆ ஒயர் கட்டர், எட்ரா எட்ரா,
அப்பா என்ன இன்னைக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவோமோ? டாபி குட்டீஸ், மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய பேர் லைக் பண்ணவே மறந்துடுறீங்க. ஸோ இப்போவே லைக் பண்ணி விட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வி ஆர் டாபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. ஐயோ வந்துட்டான்டா, ஓடுறா ஓடுறா, ஆடா பாவி எங்கேருந்துங்க வந்தான், திடீர்னு வந்துட்டான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயர் கட்டரை வச்சு அந்த ஒயரை மட்டும் கட் பண்ணி விட்டு, ஐயோ மறுபடியும் பார்த்துட்டாங்க, இவன் வேறு ஆவுனா வாமிட்டு வர மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். ஏன்டா கத்துற, ஓ மூஞ்சா பார்த்தா எங்களுக்கு தான்டா வாமிட்டு வருது. ஓகேங்க, இங்கே கட் பண்ணி விட்டாச்சு, இதை எடுத்து நம்ம வந்து, ஐயோ மறுபடியும், டே சும்மா சும்மா கத்திக்கிட்டே கிடக்காதா, சொல்லிட்டேன் பார்த்துக்கோ, கன்னில் மட்டும் லோட் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஹெட்ஷாட் வச்சுருவேன் பார்த்துக்கோ. நம்ம இப்போ ஓடி போயிட்டு இங்கே வேறு ஒரு பிக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோங்க, அதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ். இவன்ட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனால் இந்த பிக்கிட்ட தான் கொஞ்சம் கஷ்டங்க தப்பிக்கிறது. சம ஸ்பீடாக ஓடுங்க, நல்ல வேலை ஆளே காணும். ஃபஸ்ட்டு இந்த பிக்கை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும், அதை போட்டு தள்ளினா தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஆ போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா, என்னடா அங்கேயே போயிட்டுருக்கானா, இங்கே இருக்கேன்டா. ஏங்க இவன் வேஸ்ட்டுங்க, இவனை ஈஸியாக ஏமாத்திடலாங்க, நம்ம கிராணி அளவுக்கு இவனுக்கு மூளையே இல்லை. இப்போ நம்ம போயிட்டு பிளேயர்ஸ் எடுத்து வந்துடுவோம். எங்கடா அந்த பிளேயர்ஸு, இங்கே தான் நான் போட்டேன், ஆ இங்கே தாங்க இருக்கே, எட்ரா 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 சீக்கிரண்டா. ஆ இந்த சீனுங்க இருக்கான், டே வாடா மிஸ்டர் மீட்டு, எங்கேப்பா இருக்க ஐயா, எங்கே இருக்கீங்க ஐயா, எங்கெங்க போனான், ஐயோ இங்கே தான் இருக்கியாடா, வெண்ண சீக்கிரம் வாடா. இவனை இன்னைக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்து நம்ம ஒரு ரிவார்டு வாங்கணுங்க போலீஸ்டேந்து. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு, எங்க இங்கே வந்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குங்க, அந்த பிக்கிட்ட மட்டும் மாட்டோன்னு வச்சுங்க அவ்வளோதான், துரத்தி துரத்தி கடிக்கும், எங்கே கடிக்கும்னே சொல்ல முடியாது. ஆ இதை ஓப்பன் பண்ணியாச்சு, இன்னும் அந்த பிக்கை ஆளே காணும். ஐயோ இவன் வேற வந்துட்டானே, அதை விட இவன் பெரிய பிக்காக இருக்காங்க. ஓகே நம்ம இப்படியே ஓடிடுவோம், இங்கே வேற அலாரம் அடித்து நம்மளை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கு அடிக்கடி. இந்த கேமரா ஃபஸ்ட்டு உடைக்கணும், அதுக்கு நம்மளுக்கு ஹேமர் தேவை, ஆனால் ஹேமர் எங்கே இருக்குன்னே தெரில. சரி இப்போ நம்ம வந்து கன் எடுத்து போயிட்டு அந்த பிக்கை மட்டும் போட்டு தள்ளிட்டு வந்துடலாம். அந்த பிக்கு போட்டு தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது நம்மளை கடித்து வச்சிருமே. ஓகே நல்ல வளங்க வரலங்க, இப்போ நம்ம லோட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அந்த பிக்கை மட்டும் போட்டு தள்ளிட்டு வந்துடுவோம். எந்த சீர் வருவான்னு தெரிலையே, எங்கெங்க போகிறது, டே வண்டியாடா வண்டியா இல்லையாடா, சீக்கிரம் வாடா. இவன் ரொம்ப ஸ்லோவாக வரான், ஏங்க நார்மல் மோட்லேயே இவன் இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறானே, அப்போ ஈஸி மோடு வச்சா படுத்துக்கிட்டு தவண்டுக்கிட்டே வருவான்னு நினைக்கிறேன். ஐயோ பார்த்துடான், ஓடு ஓடு ஓடு, நம்ம டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த பிக்கை மட்டும் போட்டு தள்ளிடலாம். ஏன்னா அது போட்டு தள்ளினா தாங்க போலீஸை நம்ம கூட்டிகிட்டு வர முடியும், இல்லைனா போலீஸே வந்து கடிச்சு வச்சுருங்க. எங்கெங்க இருக்கு, ஆ இங்கே தான் இருக்கு, சாரி பிக்கு மன்னிச்சுக்கோ, போடுறா டூம். என்னங்க இது பறக்குதே, டேய் என்னங்க இது, பலூன்லேருந்து காற்றை பிடுங்கன்னா பறக்குமா, அதே மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு, வந்துட போகிறோம் அந்த அடியன், நல்ல வேலை ஆளை காணோம். என்னங்க இது இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கே, டேய் இது பிக்கு தானடா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஐயோ வந்துட்டான் இவன் வேற வந்துட்டான், நம்ம கன் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவோம், டே முடிஞ்சா ஓடி வந்து புடுற, தொப்பையை தூக்கிட்டு நடக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும், ஆளை பாருங்களேன். ஏங்க நம்ம இவனை எக்ஸ்ட்ரீம் மோட்ல ஈஸியாக முடிச்சிடலாம் போலையே, இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம கன்னை தூக்கி போட்டு இப்போ போய் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா, ஆ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்க, இப்போ வந்து அந்த டோர் ஓப்பனில் இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு கன் இருக்கும், அதை போய் எடுத்து வரணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கன்னை இங்கே தூக்கி போட்டுடலாம், அப்போ தான் அவன் டைவர்ட் ஆகி இந்த சைடு வருவான், நம்ம அப்படியே இங்கே ஓடிடுவோம். ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு, டைம் இல்லை, ஓடுப்பா ஓடுப்பா, போலீஸுக்கு வேறு ஃபோன் அடிக்கணும், எப்படியும் போலீஸுக்கு ஃபோன் அடித்தா சீக்கிரமாக வரமாட்டார், லேட்டாக தான் வருவார். ஓகேங்க இப்போ இது உள்ளே போயிட்டு இங்கே ஒரு கன்று வச்சுருப்போம், இன்ஜெக்ஷன் கன்று, அதை போய் நம்ம எடுத்து வரலாம். என்னங்க சவுண்டு, இங்கே ஏதோ வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஏதோ லேப்லாம் வச்சுருக்காங்க, இவன் வந்து நிறைய பேரை பிக்காக மாற்றி வச்சுருக்காங்க, அதை தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து போலீஸில் மாட்டி விடணும் இவனை. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு, இந்நேரம் அவன் சவுண்டு கேட்டு இங்கே தான் வந்துக்கிட்டு இருப்பான், ஏன்னா அந்த கேமரா வேற பீம் பீம் சவுண்டு கொடுத்து நம்மளை மாட்டி விடுது. எங்கடா இருக்க, என்னங்க இன்னும் வரலையா, இவனை நம்ப முடியாத, இந்நேரம் வந்திருப்பானே, எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். ஆ மியூசிக் கேட்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் தான் எங்கேயே இருக்கான், எங்கடா இருக்கா, எங்கெங்க இருக்கான், டே இங்கே இருக்கியாடா, ஆடா பாவி, எங்க ஜஸ்டி மிஸ்ஸு, ஏதோ நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் இருந்ததுனால தப்பிச்சிட்டோம், இதே கொஞ்சம் லாட தெரியாதான் தான் இன்னும் போட்டு தள்ளியிருப்பான். சரி விடுங்க விடுங்க, ப்ரோ பிளேயர் ப்ரோ பிளேயர்னு சொல்லியே இன்றைக்கி அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன், இதை கரெக்டாக நம்ம அடிக்கணும். ஆ அடிச்சிட்டாங்க, இப்போ இந்த ஊசி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஸ்டர் மீட்டை ஒரு குத்து குத்து விட்டு வந்துடுவோம், நம்மளுக்கு வந்து ஒரு நிமிஷம் டைம் கிடைக்குங்க இந்த ஊசியால் அவனை அடித்தா. டாபி குட்டீஸ் அப்படியே மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சால் ஒரே ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க, அப்புறம் எப்பவும் போல் கமெண்ட் செக்ஷனில் விஆர் டிச்சி விஆர் டாபிஸ்ன்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தன் இவன் கத்துறதுலேயே எனக்கு வாயெலாம் வளருது, விஆர் டாபிஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை பண்ணி விட்ருங்க. ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க, என்னடா கத்திக்கிட்டே கிடக்கிற காதில் வந்து தொண தொண தொணன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க இவன்,
நம்மளுக்கு வந்து 60 seconds டைம் இருக்குது. அதுக்குள்ளே டக்குன்னு இந்த எங்கடா அந்த டார்ச்சு எறா, இது பேர் தான் ப்ளோ டார்ச்சுங்க. இதை வச்சு நம்ம ஹீட் பண்ணணும், அப்போ தான் டோர் வந்து ஓப்பன் ஆகும். சீக்கிரம் ஓடுறா, இருக்கிறதே 60 செகண்டே, அதுலேயும் ஒரு 10 செகண்ட் இங்கே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு, இந்த கேமரா வேறு நம்மளால் உடைக்கவே முடியலையா, ஹேமர் எங்கே வச்சுருக்கானோனே தெரில. சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா, இப்போதைக்கு அந்த பிக்கில் தோலை நம்மளுக்கு இருக்காதுங்க, ஏன்னா அதான் போட்டு தெளியாச்ச. அது வேறு பலூன்லேருந்து காற்று புழுங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டே கிடக்குது. ஆ அவ்வளோதாங்க, டோர் இப்போ ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஓடி போயிட்டு கேமரா எடுத்து ஓடணும். ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு, ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன் ஈஸியாக நம்ம போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிடலாம். ஓடு 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 சீக்கிரம் ஓடு. ஐயோ என்னங்க அலாரம் அடிக்குதே, ஆஹா அந்த மாடு வேறு இப்போ எந்திரிச்சிருவானே. எங்கடா கேமரா? ஆ எட்ரா எட்ரா கேமரா ஆடுறா. இந்த கேமரா வந்து மிஸ்டர் மீட்டர் கேமரா, இதை வச்சு தான் வந்து ஒரு ஆளையாக ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பான், யாரை யாரை கடத்தலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய்ட்டு கடத்திட்டு வந்து அவங்கள பிக்காக மாற்றி அப்படியே கறியாக மாற்றி விற்றுருவாங்க. எவ்வளோ பெரிய ட்ரிக்ஸாக வியாபாரம் பண்ணுறா பார்த்தீங்களா. இந்த லேபில் தான் நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். போடா போடா சீக்கிரம் போடா, 60 செகண்ட்ஸ் இந்நேரம் முடிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கானே. டே என்னடா குடலெல்லாம் பிடிங்கி தனியாக வச்சுருக்கா, ஏங்க இங்கே பாருங்கள் யாரையோ பிக்காக மாற்றி வச்சுருக்காங்க. பாவம் யாருனே தெரில, அப்பாவி பசங்களாம் இருக்கானுவோ. நம்மளை மாதிரி ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தால் ஈஸியாக தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஓ ஃபோட்டோ வேறு கீழே விழுந்துருச்சுங்க கேமரா, இந்நேரம் அவங்க தான் வந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் ஓடணுமே. டே ஓடுறா ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. ஐயோ வந்துட்டாங்க, டேடா இருறா பொறுமையாக ஓடா பொறுமையாக ஓடா. என்னங்க பண்ணுறது, பெஸாம் போயிட்டு ஹைட் ஆகிடலாமா? ஹைட் ஆகுனா லேட் ஆகுமே. சரி நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம், அவன் வந்ததோடு அப்படியே சுற்றிட்டு ஓடிடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபோட்டோ கிடச்சிருச்சு, இப்போ மேலே போயிட்டு. ஐயோ வந்துட்டான், டேடே டே ஏன்டா அவசரப்படுற, என்னங்க திடீர்னு அவன் ஸ்பீடாக நடக்கிறான். ஒரு வேளை அந்த இன்ஜெக்ஷன் போட்டோமே அதில் ஏதோ பவர் கிடச்சிருக்குமோ. சரி நம்ம மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, கன் எடுத்து அவனை போட்டு தள்ளிடலாங்க. இந்த போலீஸ் வர வந்து ஃபுல்லத்தையும் செக் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மிஸ்டர் மீட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுவார். எங்கெங்க கண்ணை காணோம், டே கன் எங்கடா? ஆ இங்கே தாங்க இருக்குது கண்ணு, கண்ணை ஃபஸ்ட்டு லோட் பண்ணி வச்சுப்போம். லாபி குட்டீஸ் மறக்காமல் வந்து எல்லாம் இப்போவே லைக் பண்ணி விட்ருங்க, ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு லைக்கு தானே டக்குன்னு தட்டி விட்ருங்க. சரி ஓகே, நிறைய பேர் லைக் பண்ணால் தான் நான் வந்து அடுத்த எஸ்கே பண்ணுவேன், இல்லைனா வந்து அடுத்த எஸ்கே பண்ண மாட்டேன். ஓகே. ஆ எங்கடா ஃபோனு, சீக்கிரம் சீக்கிரம் நம்ம டக்குன்னு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி விட்ருவோம். ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா, இங்கே ஒருத்தன் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி கொலை பண்ணி கறியை மாற்றி விற்றுக்கிட்டு இருக்கான் ஐயா. ஆ ஓகேங்க, போலீஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிஸ்டர் மீட்டை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும், இல்லைனா போலீஸே இவன் வந்து போட்டு தள்ளிடுவாங்க, ரொம்ப டேஞ்சரான ஆள். எங்கெங்க இருக்கான், டே வாடா சீக்கிரம், எங்கடா இருக்க மீட்டே? ஆ வந்துட்டான் வந்துட்டான் நம்ம, டேடே குதிரா சீக்கிரம், அடா பாவீங்களா நல்ல வேலைங்க ஜஸ்டி மிஸ்ஸு. என்னங்க போலீஸ் அதுக்குள்ளே வந்துட்டாரு சார், இங்கே வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தவனை நான் ஷூட் பண்ண போகிறேன், கண்டுக்காதீங்க சார், இவன் ரொம்ப மோசமான ஆள், சாவுடா. ஓகே இப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து அந்த போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம். சார் எங்கே சார் போனீங்க, என்ன சாரை காணோம், இங்கே இருக்கீங்களா சார், இருந்தாங்க சார் வச்சுங்க. என்னங்க, ஓ இப்போ வந்து அவர் போயிட்டு செக் பண்ணுமா, அதுக்கப்புறம் தான் நான் அரெஸ்ட் பண்ணுவாரன் மிஸ்டர் மீட்டை. நம்ம டக்குன்னு போயிட்டு ஷார்ட் கனை வந்து லோட் பண்ணி வச்சுப்போம், ஏன்னா போலீஸ் வந்து போயிட்டு வரத்துக்குள்ளே அவன் இந்திரிச்சிட்டான்னு வச்சுங்க, அவ்வளோதான் நம்மளை மாட்டிப்போம் போலீஸையும் போட்டு தள்ளிடுவான். ஏங்க கஷ்டப்பட்டு சீக்கிரம் ட்ராயர் கீ கண்டுபிடிச்சி ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி சி ஃபோட்டோ இல்லை கேமராவை கண்டுபிடிச்சி அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வந்து கொடுத்தா ஃபோட்டோனா பத்தாதாங்க, இவர் நேரில் தான் போய் பார்ப்பாரான். அதுக்கு நீயே வந்து நேரில் ஃபஸ்ட்டே பார்த்துக்கலாமாடா, எதுக்குடா வந்து ப்ரூஃப்லாம் கேட்குறீங்க. எங்கெங்க போனாரே சார், இருக்கீங்களா சார், தனியாக போகாதீங்க சார், இங்கே ஒரு பிக்கு வேறு சுற்றிகிட்டு இருக்கு. ஆமாம்ல அந்த பிக்கு தான் நம்ம போட்டு தெளியாச்சுல, பாவங்க மனசே கேட்கல. ஆ இப்போ வந்து நம்ம மிஸ்டர் மீட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணுமா சார், நீங்கள் போங்க சார் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். சார் வந்து கையில் அந்த ஸ்டிக்கை பிடிச்சிக்கிற ஸ்டைல்லே தெரியுது ஸ்டார் சி, சார் வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். யோ போயா சீக்கிரம், என்னங்க வேறு நல்ல போலீஸ் இல்லையாங்க, நான் கூணுல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு சார், கொஞ்சம் ஸ்பீடாக போங்க சார், திடீர்னு அந்த மிஸ்டர் மீட் வேறு வந்துட போகிறாங்க, பயமாக வேறு இருக்குது. யோ 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 பொறுமையாக போயா, கன்று வச்சுருக்கேன் நானே பயந்து பயந்து போயிட்டுருக்கேன், கையில் ஒரே ஒரு ஸ்டிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு தலைக்கு தில்ல பார்த்தீங்களா, டே அவசரப்படாதரா, என்னங்க அவன் நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கான், எங்கங்க மிஸ்டர் மீட்டு இன்னும் இங்கே தான் படுத்துருக்கானா சார், வந்து பிடிங்க சார், உங்களை மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார், பிடிங்க சார் அவனை, அப்பா பிடிச்சிட்டாருங்க சாரி, நல்ல வேலை இந்திரிச்சிருவான்னு நினச்சேன் ஜஸ்ட் மிஸ்ஸு, அவ்வளோதாங்க இங்கே போறேங்க, எத்தனை பேரை கொலை பண்ணி வச்சுருக்கானே, ஐயோயோ இவன் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான் போலையே. ஓகேங்க இந்த கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆ மிஸ்டர் மீட் எங்கடா மிஸ்டர் மீட்டு, அவன் இந்த காரில் பத்தவே மாட்டானே, எப்படிங்க இந்த காரில் ஏற்றினாரு,
தனியாக வேற கூட்டிகிட்டு போகிறாரு, கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவோம் போகிற வழியில். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம வந்து மிஸ்டர் மீட் அரெஸ்ட் பண்ணிட்டோமா? நம்ம எப்போங்க அரெஸ்ட் பண்ணோம், போலீஸ் தானே அரெஸ்ட் பண்ணிச்சு. ஓகே கைஸ், இந்த கேமை நம்ம ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், நம்ம எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம அடுத்த எஸ்கேப் வந்து போடலாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி ஆர் டாபீஸ். All right.